வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இணைப்பு திட்டம் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுயசார்பு இந்தியா வாரத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்க ஏற்பாடு. இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து 15,35,000 பேர் குணமடைந்ததாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. குணமடைந்தவர்களின் விகிதம் 69.3% உயர்வு. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. 9,39,000 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. கிருஷ்ண ஜெயந்தி விழா நாளை கொண்டாட்டம். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பெய்ரூட் வெடி விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். லெபனானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா வாரத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்த நிலையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க துறை வாரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் டுவிட்டரில் நேற்று பதிவிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறையில் 101 வகையான ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இது பாதுகாப்புத்துறையில் தற்சார்பை நோக்கிய மிகப்பெரிய நடவடிக்கை என்றும், இந்த முடிவு இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி மையங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முப்படையினர் மற்றும் பொதுத்துறை தனியார் துறை நிறுவனங்களுடன் ஆலோசித்து 101 ராணுவ தளவாட பொருட்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். பீரங்கிகள், துப்பாக்கிகள், சோனார் கருவிகள், சரக்கு விமானங்கள், லகுரக ஹெலிகாப்டர்கள், சிறிய ரக போர்க்கப்பல்கள், கவச வாகனங்கள், ரேடார்கள் உட்பட பல அதிநவீன தளவாட பொருட்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்த பொருட்களுக்கான இறக்குமதி தடையை 2020 முதல் 2024 ஆண்டு வரை படிப்படியாக அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 6 முதல் 7 ஆண்டுகளில் 400,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்கள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சுயசார்பு இந்தியா வாரத்தை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சகம், இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரதமரின் முயற்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் இன்று மாலை 3:30 அளவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைப்பார் என்று தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சேவையை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதிவேக இணையதளம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து கடல் வழியாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இணைப்பு திட்டத்தை கடந்த 2018 டிசம்பர் 30 போர்ட்பிளேர் பகுதியில் பிரதமர் நரேந்திரமோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். 2,300 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த திட்டம் 1,274 கோடி ரூபாய் செலவில் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதனை பிரதமர் நரேந்திரமோடி தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சேவையை இன்று காலை தொடங்கி வைத்தார். समूह भारत के दक्षिण पूर्व में अपनी प्राकृतिक सुंदरता, लेकिन इस खूबसूरत द्वीप समूह का जुड़ा 2100 किलोमीटर अंडरसी सबमरीन ऑप्टिकल फाइबर केबल बिछाने का लक्ष्य रखा गया। पोर्ट ब्लेयर उतना ही मेनलैंड है जितना दिल्ली, मुंबई और चेन्नई है।
அப்போது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய பிரதமர், 1.5 ஆண்டு காலத்தில் கேபிள் இணைப்பு பணிகள் நிறைவடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மிகவும் முக்கியமான நாள் என்றும் அவர் கூறினார். இதேபோல் இந்த திட்டத்தால் அந்தமான் சுற்றுலாத்துறை மேம்படும் என்றும் பிரதமர் கூறினார். अंडमान निकोबार के लोगों को भी मोबाइल कनेक्टिविटी और तेज इंटरनेट की वही सस्ती और अच्छी सुविधाएं मिल पाएगी जिसके लिए आज पूरी दुनिया में भारत अग्रणी है। இந்த திட்டத்தின் மூலம் சென்னையிலிருந்து தொலைத்தொடர்பு வசதி கிடைப்பதுடன் போர்ட்பிளேர் நகரில் இருந்து அருகில் உள்ள தீவுகளுக்கும் வசதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு விரைவான மற்றும் நம்பகமான மொபைல் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை கிடைக்கும். இது சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் தொலை மருத்துவம், தொலைநிலை கல்வி போன்ற மின்னணு ஆளுமை திட்டங்களுக்கு வழி ஏற்படுவதோடு சிறு நிறுவனங்களும் பயனடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொலை மருத்துவத்தை ஊக்குவிக்கும் இ சஞ்சீவினி திட்டத்தை பிரபலமாக்குவதில் மாநில அரசுகள் சிறந்த பங்களிப்பை செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கு இடையேயான மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்வது மற்றும் மருத்துவரிடம் நோயாளிகள் ஆலோசனை பெறுவது என இரண்டு பிரிவுகளில் தொலை மருத்துவ ஆலோசனைக்கான இ சஞ்சீவினி திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியது. 23 மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இதன் முன்னேற்றங்கள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஆய்வு நடத்தினார். அப்போது பேசிய அமைச்சர், தேசிய தொலை மருத்துவ சேவை மூலம் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் வீடுகளில் இருந்தபடியே மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மையங்களில் அகண்ட அலைவரிசை மற்றும் மொபைல் போன்கள் மூலம் டிஜிட்டல் இந்தியா இலக்கை செயல்படுத்தும் பணியை அரசு தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தன்னலமற்ற மருத்துவ பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலம் தொலை மருத்துவ கட்டமைப்புகள் மூலம் சுகாதார சேவைகளை வழங்க முடிவதாக அவர் தெரிவித்தார். இது கோவிட் தொற்று காலத்திலும் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். கர்நாடக மாநிலத்தில் ரயில்வே அருங்காட்சியகத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தனர். தென்மேற்கு ரயில்வேயில் மைசூர் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே ரயில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாவதாக ஹூபாலிக் ரயில் நிலையத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தனர். இதில் ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், ரயில்வே துறை மிகப்பெரும் மாற்றங்களை பெற்றுள்ளதாகவும், நீராவி ரயில்கள் முதல் நவீன புல்லட் ரயில்கள் வரை முன்னேற்றம் பெற்றிருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு இந்த அருங்காட்சியகம் உதவும் என்று கூறினார். ரயில்வே துறையில் முழுவதுமாக மின்னணு மயமாக்கப்பட்டதுடன் 100% பசுமையானதாக மாற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தேசிய வர்த்தகர்கள் தினத்தையொட்டி வர்த்தகர்களுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்திய பொருட்களையே வாங்குமாறு வாடிக்கையாளர்களின் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறக்குமதி பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிக்க முடியும் என்று பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காரணமாக மத்திய மாநில அரசுகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 39வது தேசிய வியாபாரிகள் தினத்தையொட்டி பாரதிய உத்யோக் வியாபாரிகள் அமைப்பின் உறுப்பினர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், கொரோனா தொற்று காரணமாக மத்திய மாநில அரசுகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்று வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும், இதனை சமாளிக்க பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். இல்லாவிட்டால் தொழில் மற்றும் வர்த்தகங்களால் செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்று அவர் வேதனை தெரிவித்தார். சமூக அடிப்படையிலும் பொருளாதார அளவிலும் பின்தங்கிய 115 மாவட்டங்களை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார்.
$500,000,000 கொண்ட பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றும் இலக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான திறன் வாய்ந்த மனிதவளம் இருப்பதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். மனிதர்கள் மற்றும் யானைகளுக்கு இடையே ஆன மோதலை தடுப்பது குறித்த வலைதளத்தை மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று தொடங்கி வைக்கிறார். உலக யானைகள் தினம் நாளை மறுநாள் பின்பற்றப்படுகிறது. யானைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் உலக யானைகள் தினம் பின்பற்றப்படுகிறது. இதையொட்டி மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகமும் இந்திய வனவிலங்குகள் அறக்கட்டளையும் இணைந்து யானை மகோத்சவம் என்ற பெயரில் கலாச்சார நிகழ்ச்சியை நடத்தவுள்ளன. இந்நிலையில் யானைகளை பாதுகாப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்த ஆவணங்களை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று வெளியிடுகிறார். மேலும் யானைகள் மனித மோதல் குறித்த வலைதளத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். வெளிநாடுகளில் தவித்து வந்த 6,000 மேற்பட்ட இந்தியர்கள் நேற்று இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கோழிக்கோடு விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் உலகம் முழுவதிலும் இருந்து நேற்று ஒரே நாளில் 6,063 இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ரயில்வே கட்டமைப்பை தூய்மைப்படுத்தும் வகையில் இன்று முதல் தூய்மை வாரத்தை ரயில்வே கடைபிடிக்கிறது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் பயணிகள் ரயில்கள் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் வரும் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி இன்று முதல் தூய்மை காலத்தை கடைபிடிக்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. இதில் ரயில்வே தண்டவாளங்கள், ரயில் நிலைய அலுவலகங்கள், பணியிடங்கள், ரயில் நிலையங்களுக்கு அருகே உள்ள இடங்கள் ஆகியவற்றில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படும். ரயில் பாதைகளை தூய்மைப்படுத்தும்போது மற்ற கழிவுகளுடன் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்கள், ரயில்கள், நீர் வழங்கும் நிலையங்கள், கழிவறைகள் ஆகியவற்றை முழுமையாக தூய்மைப்படுத்த கவனம் செலுத்தப்படும் என்றும், ரயில்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே துறையில் பணியாளர்களை தேர்வு செய்ய எந்தவொரு தனியார் அமைப்புக்கும் அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என்று ரயில்வே அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. ரயில்வே துறையில் 11 காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் 5,255 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்பதற்காக ஏஸ்ட்ரான் இன்ஃபோடெக் என்ற நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டிருந்த விவகாரம் தங்களது கவனத்திற்கு வந்ததாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. ரயில்வேயில் உள்ள பணியிடங்களை 21 ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியங்கள் மற்றும் 16 ரயில்வே பணியாளர் பிரிவுகள் மூலம் மட்டுமே நிரப்பப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பணியாளர் தேர்வுக்கு எந்தவொரு தனியார் அமைப்புக்கும் அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என்றும், விளம்பரம் வெளியிட்ட அமைப்பு மற்றும் அதில் தொடர்புடையவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஷாப்பூர், கிர்னி, கிருஷ்ணாகட்டி ஆகிய பகுதிகளில் இந்திய நிலைகளை குறிவைத்து நேற்று மாலை 5:50 முதல் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சிறு துப்பாக்கிகள் மூலம் தாக்குதலை நடத்திய பாகிஸ்தான் படையினர் பின்னர் பீரங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும், இதற்கு இந்திய தரப்பில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதில் இந்திய தரப்பில் சேதமோ உயிரிழப்போ ஏற்பட்டதாக தகவல் எதுவும் இல்லை என்று செய்தி தொடர்பாளர் கூறினார். கேரள மாநிலம் மூணாறு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43 அதிகரித்துள்ளது. இடுக்கி மாவட்டம் மூணாறை அடுத்த நயமக்காடு எஸ்டேட் ராஜமலை பெட்டிமுடி பகுதியில் கடந்த சில தினங்களாக இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக 2 முன்பு ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 மேற்பட்ட வீடுகள் புதைந்தன. மாநில அரசின் மீட்புக் குழுவினருடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று 6 குழந்தை உட்பட 17 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதால் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 43 உயர்ந்துள்ளது. இதில் 22 பேர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் நேரில் சென்று பார்வையிட்டு மீட்புப் பணிகளை ஆய்வு செய்தார். இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், மீட்புப் பணிக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் டுவிட்டரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனிடையே கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள குட்டாநாடு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்கு 30 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 10 பொதுத் தேர்வில் மாணவ மாணவியர் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. 10 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 வெளியிடப்பட்டது. பள்ளி அளவில் நடைபெற்ற காலாண்டு அரையாண்டு தேர்வுகளின் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன.
அதன்படி 471,759 மாணவர்களும் 468,070 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 52,741 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் பள்ளிகளில் பதிவு செய்துள்ள மொபைல் எண்ணிற்கு தேர்வு முடிவுகள் மற்றும் மதிப்பெண் விவரங்கள் அனுப்பப்பட்டன. மேலும் www.tnresults.nic.in, www.dge1.tn.nic.in, www.dge2.tn.nic.in ஆகிய இணையதளங்களிலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இம்மாதம் 17 தேதி முதல் 21 தேதி வரை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் மாணவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். மதிப்பெண் சார்ந்த குறைபாடுகள் ஏதேனும் இருப்பினும் அது தொடர்பாக ஆகஸ்ட் 17 தேதி முதல் 25 தேதி வரை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக 2019-20 கல்வியாண்டுக்கான 10 வகுப்பு பொதுத் தேர்வு 3 முறை ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் ரத்து செய்யப்பட்டது. கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு நடத்தவுள்ளார். சேலம், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் நேரில் சென்று கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் இன்று காலை நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஆய்வின்போது மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், தொழில்துறையினர் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொள்கிறார். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கிருஷ்ண ஜெயந்தி நாளன்று மக்கள் தங்களது இல்லங்களில் கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய், தயிர், பழங்கள், பலகாரங்கள் போன்றவற்றை படைப்பர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சிறு குழந்தைகளின் பிஞ்சு காலடிகளை மாவில் நனைத்து இல்லம் நெடுக பதித்து கிருஷ்ணரை வரவேற்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திருநாளில் பகவத்கீதையின் போதனைகளான அனைவரிடமும் அன்பு செலுத்துதல், பலன் கருதாது கடமையை செய்தல், பற்று இல்லாமல் இருத்தல் போன்றவற்றை மக்கள் அனைவரும் வாழ்வில் பின்பற்றி மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 15,35,743 அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து ஒட்டுமொத்த குணமடைந்தோர் விகிதம் 69.33 அதிகரித்துள்ளது. மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 44,386 அதிகரித்துள்ளது. தற்போது 634,945 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் அதிகபட்சமாக நேற்று ஒரே நாளில் 719,364 மாதிரிகள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 351,710 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 145,865 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரையில் 17,757 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,587 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10,729 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,111 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 54,166 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 14,147 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,652 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 138,712 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 87,112 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,036 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 93,908 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 80,981 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,198 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 57,586 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 22,528 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 637 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று புதிதாக 5,994 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 296,901 அதிகரித்துள்ளது. 6,020 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 238,638 உயர்ந்துள்ளது. இதுவரை உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 4,927 உயர்ந்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 53,336 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 989 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 397 பேருக்கும், திருவள்ளூரில் 396 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 393 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேனியில் 360 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 219 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சர்வதேச அளவில் 2,08,597 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 1,28,86,622 பேர் குணமடைந்துள்ளனர். 733,359 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 5,98,992 பேர் பாதிக்கப்பட்டு 1,65,606 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,64,071 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 30,35,582 பேர் பாதிக்கப்பட்டு 1,01,136 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,18,460 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 887,536 பேர் பாதிக்கப்பட்டு 14,931 பேர் உயிரிழந்துள்ளனர். 693,422 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 559,859 பேர் பாதிக்கப்பட்டு 10,408 பேர் உயிரிழந்துள்ளனர். 411,474 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இ சஞ்சீவினி வழியே 35,000 மேற்பட்டோர் மருத்துவ ஆலோசனை பெற்றுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இ சஞ்சீவினி மருத்துவ ஆலோசனை திட்டம் குறித்து காணொலி காட்சி மூலம் நேற்று ஆய்வு நடைபெற்றது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள், துறை செயலாளர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தின் சார்பில் அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இ சஞ்சீவினி வழியே 35,000 பேருக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 20,000 பேரும், கேரளாவில் 16,000 பேரும் மருத்துவ ஆலோசனை பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக சென்னையில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருவதாக கூறிய அவர், இதேபோல மாநிலம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று மாதிரிகள் பரிசோதனை செய்யப்படுவதின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், தற்போது 18% பேர் மட்டுமே கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் 43 மருத்துவர்கள் இறந்ததாக இந்திய மருத்துவ சங்கம் வெளியிட்ட தகவல் முற்றிலும் தவறானது என்று குறிப்பிட்ட அவர், கொரோனாவால் மருத்துவர்கள் உயிரிழந்த விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்றும் விஜயபாஸ்கர் கூறினார். பொது ஊரடங்கு தளர்வின்படி தமிழகத்தில் இன்று முதல் உடற்பயிற்சி, யோகா பயிற்சி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல் விளையாட்டு மைதானங்களை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. இதன்படி உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சி மையங்களை சென்னையில் 13 மணி நேரமும், மாவட்டங்களில் 12 மணி நேரமும் திறக்கலாம் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பயிற்சி மையங்கள் இன்று காலை திறக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் 5,000 மேற்பட்ட பயிற்சி மையங்களில் 40,000 அதிகமானோர் பணியாற்றி வருகின்றனர். பயிற்சி மையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விளையாட்டு வளாகங்கள் மற்றும் மைதானங்கள் இன்று முதல் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பார்வையாளர்களை அனுமதிக்கக்கூடாது என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மாநகராட்சி பகுதியில் உள்ள ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வருவாய் உள்ள சிறிய கோயில்களை இன்று முதல் திறக்கலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி சென்னையில் பல்வேறு இடங்களில் சிறிய கோயில்கள் திறக்கப்பட்டன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 22 அடி உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கர்நாடக அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் கடந்த 3 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 130,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணையில் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 22 அடி அதிகரித்து அணையின் மொத்த நீர்மட்டம் 89.91 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 1,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. பெய்ரூட்டில் நடந்த மிகப்பெரிய வெடிவிபத்து குறித்து லெபனான் அரசு வெளிப்படையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில், பெய்ரூட்டில் மிகப்பெரும் வெடிவிபத்து குறித்து முழுமையான வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. லெபனான் நாட்டில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நடைபெறும் போராட்டங்களுக்கு தமது ஆதரவு உள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் வெடிபொருட்கள் வெடித்தது குறித்து விசாரணைக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார்.
லெபனானின் பெய்ரூட் நகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஏராளமான வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியதில் 158 பேர் கொல்லப்பட்டனர். 6,000-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து லெபனானில் அந்நாட்டு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. ஆப்கானிஸ்தானுடன் உள்நாட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக தாலிபான் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இயங்கி வரும் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள தாலிபான் செய்தி தொடர்பாளர் சுஹேல் ஷாகின், தங்கள் கோரிக்கையின்படி ஆப்கானிஸ்தான் வசம் உள்ள 400 பேரை ஒரு வாரத்திற்குள் விடுவிக்கும் பட்சத்தில் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். தாலிபான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தங்களது அமைப்பைச் சேர்ந்த அப்பாஸ் ஸ்டானிக்ஸாய் உள்நாட்டு பேச்சுவார்த்தைக்கு தலைமை வகிப்பார் என்றும் கூறியுள்ளார். முதல்கட்ட பேச்சுவார்த்தை குவத்தாரில் உள்ள தோகாவில் நடைபெற உள்ளது என்றும், பேச்சுவார்த்தையின் போது சண்டை நிறுத்தம் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி, முன்னாள் அதிபர் ஹமீது கர்சாய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் அரசு 4,600 தாலிபான் கைதிகளை விடுவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்திய ஹாக்கி அணி வீரர் மன்தீப் சிங்குக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பெங்களூருவில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் தேசிய ஹாக்கி முகாமுக்கு இந்திய அணி வீரர்கள் கடந்த 4 வந்தடைந்தனர். அப்போது நடத்தப்பட்ட பரிசோதனையில் அணி கேப்டன் மன்பிரீத் சிங் மற்றும் வீரர்களான சுரேந்தர்குமார், ஜஸ்கரன் சிங், வருண்குமார், கிருஷன் பகத் ஆகியோருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அனைத்து வீரர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மற்றொரு வீரரான மன்தீப் சிங்கிற்கு கொரோனா இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டது. மன்தீப் சிங்கிற்கு அறிகுறி எதுவும் இல்லை என்றும், மற்ற 5 வீரர்களுடன் சேர்த்து அவருக்கும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக இந்திய விளையாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள தமிழக மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தலைநகர் தில்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரியாக உள்ளது. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இணைப்பு திட்டம் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திரமோடி. சுயசார்பு இந்தியா வாரத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்க ஏற்பாடு. இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து 15,35,000 பேர் குணமடைந்ததாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. குணமடைந்தவர்களின் விகிதம் 69.3% உயர்வு. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. 9,39,000 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. கிருஷ்ண ஜெயந்தி விழா நாளை கொண்டாட்டம். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. பெய்ரூட் வெடி விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். லெபனானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.